हाय फ्रेंड्स वेलकम टू वीआर स्पाइसी किचन इनकी नम्म पार्क्क पोर रेसिपी एन्ना किड्सुक्कु रोम्बवे फेवरेटान चॉकलेट केसरी रेसिपी एप्पडी पண்றதுன்னு பார்க்கலாம்। அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க। அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க। அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும்। வாங்க வீடியோக்குள்ள போகலாம்। சாக்லேட் கேசரி ரெசிபி பண்றதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் ghee ऐड பண்ணிக்கோங்க। நெய் நல்லா மெல்ட் ஆனதும் அது கூடவே கொஞ்சமா பாதாமும் முந்திரியும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம்। கொஞ்சம் golden brown வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க। இது நம்ம கேசரியில ஃபைனலா ऐड பண்ணுவோம்। சோ ஃபர்ஸ்ட் நம்ம அத ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்। நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு। இப்போ நம்ம அத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிரலாம்। ரிமைனிங் இருக்கிற கீ அந்த panலயே இருக்கட்டும்। அந்த கீயோட சேர்த்து 3 கப் தண்ணி ऐड பண்ணிக்கோங்க। நம்ம இன்னைக்கு 1 கப் ரவை வச்சு கேசரி பண்ண போறோம்। அதுக்கு நம்ம 3 கப் தண்ணி வச்சிருக்கோம்। தண்ணி நல்லா கொதிச்சதும் 1 கப் ரவையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியில ऐड பண்ணுங்க। தொடர்ந்து இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும்। அப்பதான் உங்களுக்கு கட்டி ஆகாம வரும்। கொஞ்சம் கொஞ்சமா ரவை ஆட் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க। ஸ்டவ் இந்த சமயத்துல உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும், ரொம்ப ஹைல இருக்க கூடாது। நம்ம இன்னைக்கு 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம்। சோ ரவை இப்போ நல்லா வெந்துடுச்சு, பான்லயும் கொஞ்சம் ஒட்டாம வருது। சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுகர் ஆட் பண்ண போறோம்। 1 கப் ரவைக்கு இன்னைக்கு நம்ம 1.5 கப் வரைக்கும் சுகர் ஆட் பண்ண போறோம்। சுகர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகி அந்த ரவையோட சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும்। சுகர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நீங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க। இல்லனா ஒரு மாதிரி கட்டியா ஆயிரும், ரொம்ப ஹைல வைக்காதீங்க। நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தொடர்ந்து கிண்டி விட்டுட்டே இருங்க। அப்பதான் ஒரு அல்வா பதத்துக்கு உங்களுக்கு அது வரும்। இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி ரவையோட மிக்ஸ் ஆயிடுச்சு। இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ண போறோம்। இந்த கோகோ பவுடர் தான் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த கேசரிக்கு சாக்லேட் ஃப்ளேவரை கொடுக்க போகுது। சோ அந்த கோகோ பவுடரை நல்ல ரவையோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க। உங்களுக்கு எப்ப மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இன் பிட்வீன்ல கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கலாம்। நம்ம இப்போ அகைன் ஒரு டேபிள்ஸ்பூன் ghee ஆட் பண்ணிருக்கோம்। அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டிக் ஆகாம வரும் உங்களுக்கு அந்த கேசரி। அடுத்ததா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் முந்திரி ஆட் பண்ணிடலாம்। பாதாம் முந்திரி ஆட் பண்ணிட்டு நல்லா அதை கேசரியில மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க। ஒரு 2 டேபிள்ஸ்பூன் டார்க் சாக்லேட்டை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க। அது அந்த மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் ஸ்டவ் உங்களுக்கு। ஸோ அதுலேயே அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு கேசரியோட நல்லா மிக்ஸ் ஆயிரும்। கிட்டத்தட்ட நம்ம கேசரி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு। ஃபைனல் டச்சாக ஒரு 2லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் மறுபடியும் நம்ம ghee ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம்। அப்போ தான் அது கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு அது கிடைக்கும்। இதோட ஃப்ளேவர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்। சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா வரும்। யூஸ்வலா கிட்ஸுக்கு நம்ம கேசரி பண்றது வந்து எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி கலர் பவுடர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேசரி பண்ணுவோம்। இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி கோகோ பவுடர் யூஸ் பண்ணி சாக்லேட் கேசரி பண்ணியிருக்கோம்। இந்த கேசரி கட்டாயமா உங்க கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க। யூஸ்வலா நீங்க கேசரி பண்ணாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேசரி ட்ரை பண்ணி பாருங்க। அது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிருங்க। மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம்। Until then, bye, thank you.